ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரண்டை குழம்பு வைக்கின்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, சோம்பு, பட்டு சோம்பு, ஐடர்கள் எல்லாத்தையும் போட்டுடணும். அப்புறம் ஃபஸ்ட்டு பிரண்டை இருக்கலாம், அதை பொடிசை நறுக்கி வச்சுட்டு அதை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு வெங்காயம் போடணும். அப்புறம் வெள்ளைப்பூடு போட்டு நல்லா வதங்கின பிறகு அப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா மசியில் வதக்கி வதக்கிடணும். வதக்கிட்டு எப்படி இருக்குது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ரெண்டு பிரண்டை காம்பு தான் எடுத்துக்கிட்டு வச்சோம். கத்தால சட்டிக்கிட்டேன், அது நல்லா கொடி மாதிரி படர்ந்துருச்சு. அதுலேயே துவையில் அரைச்சிக்குவோம், குழம்பு வச்சுக்குவோம். அப்பப்போ ஊறுகாய் நிறையா இருந்துச்சுன்னா ஊறுகாய், மழை காலத்தில் நல்லா நிறையா பிரண்டை வந்துடும், அதை பிடிங்கி ஊறுகாய் செஞ்சு வச்சுருவோம். பிரண்டையில் வந்து என்னென்ன பயன் இருக்குன்னு பார்க்கலாம். ரத்தம் மூலத்துக்கு மருந்தாக பயன்படுது, கை கால் குடிச்சுக்கு மருந்தாக பயன்படுது, வாய் பிடிப்புக்கு மருந்தாக பயன்படுது. அப்புறம் பசியின்மை அப்படின்னு பசிக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்களா, அவங்களுக்கு மருந்தாக பயன்படும். எலும்பை பலப்படுத்தும் மருந்தாகவும் பயன்படுது. தக்காளி போட்டு நல்லா மசிஞ்ச பிறகு கரம் மசாலா அரை ஸ்பூனு, மஞ்சப்பொடி அரை ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் அரை ஒரு ஸ்பூனு, அப்புறம் வீட்டு மிளகாப்பொடி போட்டு புளி கரைசல் கரைச்சி வச்சுருப்போம்ல, அதை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. இதோட தேங்காய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வெங்காயம் சேர்த்து அரைச்சி குழம்புல ஊற்றி கலக்கி விட்டு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட செஞ்சு சாப்பிடுங்க, உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். பிரண்ட குழம்பு ரெடி. நல்லா ஒரு கொதி கொதிக்க வட்டி வந்து அதை சிம்மில் வச்சுருங்க, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டினியூவாக நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட் மீ. இந்த சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை போட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன்லாம்.